ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் உபவாச நாளின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையானவர்களே, கால சூழல் நிமித்தம் நம் வீடுகளில் இருந்து உபவாசித்தாலும் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை நம்முடைய உபவாசங்களை அங்கீகரித்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுகிறது, உபவாச நாளை உங்களுக்கு என்று நியமித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அதற்கு கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட்ட இயேசுவை நம்புகிற ஆராதிக்கிறேன் நான். உபவாசிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தரின் உபவாசங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எனவே உங்களுடைய உபவாசங்களில் இன்னும் சோர்ந்து போகாமல் உற்சாகத்தோடு உண்மையாய் ஆண்டவருக்கு உபவாசியுங்கள். உங்கள் உபவாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, அங்கீகரிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்த வசனம் சங்கீதம் 146:2. கர்த்தர் இந்த உபவாச ஜபத்தில் நமக்கு கொடுக்கிற வார்த்தையானது, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் துதியில் வாசம் பண்ணுகிறவர், கர்த்தர் துதிகளில் பிரியப்படுகிறவர். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் உபவாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய உபவாசங்களில், நம்முடைய ஜபங்களில், நம்முடைய அனுதின வாழ்க்கையில், நம்முடைய நெருக்கமான காலங்களில், ஓ சோர்வான அனுபவங்களில் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். பாருங்க, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை துதிக்கிற கூட்டமாய், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுகிற அல்லது மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அநேக நேரங்களில் அநேகர் தேவனை துதிக்கிறதில் குறைவுபடுகிறோம். துதிக்க முடியாத நிலையில் மனச்சோர்வினால், உலக இச்சைகளினால், உலக பாடுகளினால் இழுப்புண்டு சிக்குண்டு தேவனை துதிக்காத நிலை காணப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி. தேவ சித்தம், தேவ திட்டம் என்னை ரட்சித்ததற்கு, என்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு காரணம், நான் அவரை துதிக்க வேண்டும், நான் அவரை துதித்து வர வேண்டும், அவருடைய துதியை சொல்லி வர வேண்டும் என்று சொல்லி. நீங்கள் இந்த சூழ்நிலைகளில், இந்த காலகட்டங்களில் தேவனை துதிக்கிற ஒரு ஆத்மாவாய், தேவனை துதிக்கிற ஒரு ஜனமாய் மாறுவீர்களாக. சங்கீதம் 34:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எக்காலங்களிலும் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆலயங்களில் கூடி வருகிற நாட்கள் மாத்திரமல்ல, ஜப நேரங்களில் மாத்திரமல்ல, ஒருவர் துதிக்கும் போது அவரோடு துதிக்கிறது மாத்திரமல்ல, நான் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் என் தேவனை துதிக்கிற ஒரு ஆத்மாவாக இருக்க வேண்டும். நீங்கள் தேவனை எப்போதும் துதிக்கிறவர்களாய், உங்கள் நாவுகளில் எந்த சூழ்நிலையிலும் தேவனை துதிக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை ஆராய்ந்து அறிய வேண்டும். தேவனுக்கு அது பிரியமானது. தேவன் என்னில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், துதியுங்கள், கர்த்தரை உயர்த்துங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். பிரியமானவர்களே, எனவே
நம்முடைய துதி எப்போதும் அவருக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுதான் சங்கீதம் 146ல் 2 சொல்லப்பட்டு, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், இந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் என் கர்த்தரை நான் துதிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் மாறுபடும். ஒவ்வொரு மாறுபட்ட அனுபவங்களுக்குள்ளாய் நான் கடந்து போவேன், ஆனாலும் நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். அவர் துதிப்பதில் குறைவுபடாதவர்களாய் இந்த நாட்களில் நம்மை காத்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய துதியில் குறைவில்லாமல் உங்களை காத்துக்கொள்வீர்களாக. உங்கள் துதிகளில் தேவனை உயர்த்துவதில், தேவனை பிரஸ்தாபப்படுத்துவதில், தேவனை உயர்த்தி பிடிப்பதில், தேவனுக்கேற்ற மகிமை செலுத்துவதில் நீங்கள் குறைவுபடுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள், நீங்கள் ஏமாந்து போவீர்கள், அக்கிரமங்களுக்கும் பாவங்களுக்கும் நீங்கள் இடம் கொடுக்க ஆரம்பிப்பீர்கள். எனவே தாவீது சொன்னது போல, எக்காலத்திலும் அவரை நான் துதிப்பேன் என்கிற ஒரு அர்ப்பணிப்போடு, மனநிறைவோடு, உண்மையான ஒப்பு கொடுத்ததலோடு கூட தேவனை துதிக்கிற, உயர்த்துகிற, ஆராதிக்கிற, தேவனை நாமத்தை எப்பொழுதும் எல்லா நாமங்களுக்கும் மேலாக பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு ஆத்மாவாய் நான் என்னை காத்து கொள்வேனாக. தாவீதினுடைய வாழ்க்கையில் துதியை என்கிற ஒரு காரியத்தை, தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை பார்க்கும்போது தாவீது அதில் சிறந்து விளங்கினான். அவன் தேவனை துதிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து காணப்பட்டான். பிரியமானவர்களே, தாவீதுடைய சங்கீதங்களில் அநேக இடங்களில் பார்க்கலாம் தேவன் இதை குறிப்பது, துதிப்பதை குறித்து எழுதியிருப்பார். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் தாவீது கர்த்தரை துதிக்கிறதில் உண்மையுள்ளவராயிருந்தார். தாவீது கர்த்தரை துதிப்பதில் மிகவும் முன்னோடியாயிருந்தார். அதனால தான் தாவீதை கர்த்தர் தன் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னார். இக்காலங்களிலும் தாவீது சொன்னது போலவே தேவனை துதித்து வந்தான். தாவீதினுடைய வாழ்க்கையிலும் மாறுபட்ட அனுபவங்கள் வந்தது, எதிர்மறையான நிகழ்வுகளும் நடந்தது. ஆனால் தாவீதோ தேவனை துதிப்பதில் குறைவுபடவில்லை. நம்ம நல்லா இருந்தாலும் துதிக்க மாட்டேங்கிறோம், சில நேரங்களில் சங்கடமா இருந்தாலும் துதிக்க மாட்டேங்கிறோம், எல்லாம் வாய்த்தாலும் துதிக்க மாட்டேங்கிறேன், வாய்க்காம இருந்தாலும் துதிக்க மாட்டேங்கிறேன், வாயை திறக்காம வைத்திருக்கிறேன், மற்ற காரியங்களுக்கு என் வாய்களை நான் திறக்கிறேனே என்று சொன்னால் நிச்சயம் நான் வஞ்சிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நான் வஞ்சிக்கப்படுகிற சூழ்நிலை என் வாழ்க்கையில் ஏற்படும். எனவே உங்களை இந்த உபவாச நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, நான் உண்மை தாவீதை போல துதிப்பேன், எக்காலத்தில் நான் உண்மை துதிப்பேன். சங்கீதம் 146:2 சொல்லப்பட்டது போல, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன் என்று உங்களை நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்துவீர்களாக. துதி தாவீதை உயர்த்தியது. பிரியமானவர்களே, துதி தாவீதை அரண்மனைக்கு கொண்டு போனது. சவுல் அசுத்த ஆவிகளால் அலைக்கழிக்கப்படும் போது தாவீது தேவனை துதித்து மகிமைப்படுத்தும் போது சவுலுக்குள் இருந்த அசுத்தாவி வெளியே புறப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. துதியின் மகிமையை பார்த்தீர்களா? துதிக்கு தேவன் கொடுக்கிற வல்லமையை பார்த்தீர்களா? அதனால தான் நான் துதிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறேனோ? ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் குடும்பங்களில் துதி சத்தம் உண்டாகட்டும். குடும்பமாய் தேவனை துதியுங்கள். சபையாய் கூடி வர முடியாத இந்த நாட்களில் நீங்கள் குடும்பமாய் தேவனை துதியுங்கள். இருக்கிற இடங்களில் தேவனை துதியுங்கள். சபைக்கு சென்று குடும்பமாய் துதிப்பதுதான் துதி அல்ல,
வீடுகளில் இருந்தாலும் அலுவலகங்களில் இருந்தாலும் நான் இருக்கிற இடங்களில் தேவனை துதிக்க வேண்டும். கடந்த நாட்களை காட்டிலும் இந்த நாட்களில் அதிகமாய் துதிக்க வேண்டும். நாம் பொதுவாகவே ஆலயங்களுக்கு சென்று ஒருவர் துதிக்க நாம் துதிக்க இப்படியாக பழக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த நாட்களில் நானாகவே என் தேவனை துதிக்கட்டும். அது ஒரு டைப் ஆஃப் துதி ஆராதனை. ஒழுங்குமுறைகள் அவ்வளவு தானே தவிர ஒவ்வொரு ஆத்துமாவும் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தாங்களாகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த உபவாச நாளில் ஒப்பு கொடுங்கள், ஆண்டவரே நான் உம்மை துதிப்பேன், ஐயா நான் உம்மை உயர்த்துவேன். எஸ் சூழ்நிலை என் வாழ்க்கையில் வந்தாலும் எந்த நிலையில் நான் இப்பொழுது இருந்து கொண்டிருந்தாலும் நான் உம்மை துதிக்கிற ஒரு ஆத்மாவாய் நான் உம்மை துதிக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் இருப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களாக. துதியுங்கள், அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களில் மகிமைப்படுவாராக. தாவீதின் துதியில் சவுல் ராஜாவுக்குள் இருந்த அசுத்தாவி வெளியே புறப்பட்டு போனதாம். அமேன். நல்ல பாடல்கள் எல்லாம் அநேக தேவ ஊழியர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். நீ துதிக்க மறந்தால் அவன் திரும்ப வருவான். ஆம் பிரியமானவர்களே, துதி தேவ பிள்ளைகளுக்கு உண்டானது. துதி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட, அவரால் ரட்சிக்கப்பட்ட, அவருடைய இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்ட, அவருடைய நாமத்துக்கென்று உபவாசம் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எல்லா காலகட்டங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மனம் சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் கவலை கஷ்டங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். துதிக்கு இடம் கொடுப்பீர்களாக. துதிக்கிற தேவ பிள்ளையாய், துதிக்கிற தேவ ஜனமாய், தேவன் நாமத்தை எல்லா சூழ்நிலையிலும் உயர்த்துகிற ஒரு நல்ல தேவ பிள்ளையாய் இருக்க நான் இந்த உபவாச ஜபத்தில் என்னை அர்ப்பணிக்கட்டும். என்னை குடும்பமாய் தாழ்த்தட்டும். ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் இருப்பேன். ஏ சூழ்நிலையை கண்டும் ஏ காலங்களுக்குள்ளாய் நான் கடந்து சென்றாலும் உம்மை துதிப்பதில் நான் குறைவுபட மாட்டேன் ஆண்டவரே. உம்மை துதியாமல் நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் மாறுவீர்களாக. தாவீது தேவனை துதிக்கிற ஒரு நல்ல ஆத்மாவாய் இருந்ததுனால தான் அமேன் வேதத்தில் அதிகமாக எழுதப்பட்ட புஸ்தகம் அதிகாரங்களுடைய புஸ்தகம் சங்கீதம். 150 சங்கீதங்களை அவர் எழுதியிருக்கிறார். பாருங்க, தேவ துதி அவர் எவ்வளவு தூரம் இன்னைக்கு வரைக்கும் அமேன் தாவீதினுடைய கீர்த்தி பரவி கொண்டிருக்கிறது. துதியுங்கள், கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்துவார். துதியுங்கள், உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். துதியுங்கள், கர்த்தரால் நீங்கள் மகிமைப்படப்பெறுவீர்கள். துதியுங்கள், சத்துருக்கள் சத்துரு உங்களை கண்டு அஞ்சி ஓடுவான். துதி அநேக மாற்றங்களை மாறுதல்களை வேதங்களில் பல இடங்களில் ஏற்படுத்தியிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பங்களிலும் உங்கள் சூழ்நிலைகளிலும் ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, கேட்கப்பட்ட சத்தியத்தின்படி வாழ என்னை ஒப்புக் கொடுக்கட்டும். ஆண்டவரே நான் உயிரோடு இருக்க மட்டும் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி தாவீதினுடைய துதி சவுல் ராஜாவுக்குள் இருந்த அசுத்தாவியை வெளிப்படுத்தணும் வெளியேற செய்தது மட்டுமல்லாமல் அதே அரண்மனைக்கு தாவீதை அரசனாய் கொண்டு வந்தது. தாவீதை ராஜ சிங்காசனத்தில் அந்த துதி உட்கார வைத்தது. பிரியமானவர்களே, தேவனை எப்போதும் துதிக்கிற ஆத்மாவாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உயிரோடு இருக்க மட்டும் நான் என் தேவனை மட்டும் துதிப்பேன், என் தேவனை உயர்த்துவேன், என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சூழ்நிலைகளை நான் பார்க்க மாட்டேன். என் வாழ்க்கையில்
இருக்கிற அந்த மோசமான உபத்திரவமான தோல்வியான இல்லாமையை நான் பார்க்காமல் என் தேவனை துதிப்பேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். காடுகளில் ஆடு மேய்த்தவனை அரண்மனையிலே ராஜ சிங்காசனத்தில் தேவனை துதித்த துதி உட்கார வைத்தது. துதி ஒரு அப்சைட் டவுன் ஒரு தலைக்கீழான மாறுதல்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். துதியா சப்பாவா, நீங்கள் தேவனை துதிக்கிற ஆத்துமாவாய், மென் தேவனை உயர்த்துகிறவர்களாய், தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறவர்களாய், எப்பொழுதும் உயிரோடு இருக்க மட்டும் என்று சொன்னது போல உங்களை ஒப்பு கொடுப்பீர்களாக. உயிரோடு இருக்க மட்டும் உங்களை ஒப்பு கொடுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்கள் துதியில் மகிமைப்படுவார், உங்கள் துதியில் பிரியப்படுவாராக. அமேன். புதிய ஏற்பாடுகளில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த நாட்களில் அவர் காயப்பட்டு கை கால்கள் விலங்கிடப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார் பவுலும் சீலாவும். வேதம் சொல்லுகிறது, அன்று ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி துதிக்க தொடங்கின போது சிறைச்சாலைகளின் அஸ்திபாரத்தை கர்த்தர் அசைத்தார். சிறைச்சாலையில் இருந்த எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்தன, எல்லாரும் விடுவிக்கப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, அன்று ராத்திரியிலே அந்த சிறைச்சாலை காரனுடைய தலைவனுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. துதி உங்கள் குடும்பங்களில், உங்கள் உறவினர்கள் மத்தியில், உங்கள் நண்பர்களில் மத்தியில் ரட்சிப்பை ஏற்படுத்தும். பிரியமானவர்களே, என் சூழ்நிலைகளை நான் பாராமல், என் கால நிலைகளை நான் பாராமல் என் கர்த்தரை துதிப்பேன் என்று சொன்னால், என் கர்த்தரை நான் உயர்த்துவேன் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது என் துதியினால் அநேகருடைய வாழ்க்கை அசைக்கப்படும், அநேகளுடைய கட்டுகள் அறுக்கப்படும், அநேகர் துதியினால் விடுவிக்கப்படுவார்கள். தேவனை துதியுங்கள், கர்த்தரை துதிக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பே. நான் பாடுகளுக்குள்ளாய் இருந்தாலும் சரி, எல்லாம் உடையவனாய் இருந்தாலும் சரி, நான் தேவனை துதிப்பதில் குறைவு பட மாட்டேன். தேவனை துதிக்கிற உயர்த்துகிற ஒரு ஆத்மாவை என்னை இந்த உபவாச நாளில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி உண்மையாய் நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயம் கர்த்தர் சாபக்கட்டுகளில் உள்ள, பாவக்கட்டுகளில் உள்ள, பிசாசின் பிடியில் இருக்கிற அநேகரை உங்கள் துதியினால் கர்த்தர் விடுதலையாக்குவார். உங்கள் துதி அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்துவதாக. உங்கள் துதியினால் அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உபவாசிக்கிற நீங்கள், உபவாசத்தை உண்மையாய் கடைபிடிக்கிற நீங்கள் இந்த நாளில் ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, இந்த உபவாச ஜபத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன், உயிரோடு இருக்க மட்டும் நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, சூழ்நிலைகளை பாராமல், என் பாடு உயர்வுகளை பாராமல், என் குறைவு நிறைவுகளை பாராமல், நான் எப்பொழுதுமே துதிக்கிற ஒரு ஆத்மாவாக இருக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி உண்மையாய் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், தாவீதை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார். பவுலும் சீலாவும் துதிக்கும் போது எப்படி சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்து எல்லாருடைய கட்டுகளும் விடுவிக்கப்பட்டதோ, சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டதோ, அதே மாதிரி உங்களுடைய கட்டுகளும், உங்களை சார்ந்திருக்கிற உங்கள் உடன்பிறப்புகள், உங்கள் ரத்தம் சம்பந்தமானவர்களின், உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் கட்டுகள் அறுக்கப்பட்டு அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள்,
ரட்சிப்பு அவர்களுக்கும் வருவதாக தேவன் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவனை துதிக்க, தேவனை நாமத்தை உயர்த்தி பிடிக்க, தேவனுக்குரிய மகிமை செலுத்த உங்களை இந்த உபவாச நாளில் ஒப்பு கொடுங்கள். தேவன் துதியில் பிரியப்படுகிறார். தேவன் துதியை சுகந்த வாசனையாய் ஏறெடுத்துக் கொள்ளுகிறார். எனவே அதை அறிந்து தாவீது ஒப்பு கொடுக்கிறார், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை துதிப்பேன். நீங்கள் தேவனை துதிக்க கூடாமல் இருக்க, நீங்கள் தேவனை உயர்த்தாமல் இருக்க, தேவனை எக்காலத்திலும் ஸ்தோத்தரித்து துதியாமல் இருக்க, சத்துருவாகிய பிசாசானவன் சகல தந்திரங்களோடு வஞ்சனைகளோடு கூட உங்களை வஞ்சிக்க ஆயத்தமாயிருப்பார். நீங்களோ ஒரு நாளும் அவைகளுக்கு இடம் கொடுக்காமல் அவனை ஜெயிக்கும்படியாக, அவனுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக, தேவனுக்கு எப்பொழுதும் துதியை செலுத்துகிற, தேவனை துதிக்கிற, உயர்த்துகிற, மகிமைப்படுத்துகிற ஒரு நல்ல தேவ பிள்ளையாய் ஆத்மாவாய் இந்த உபவாச நாளில் உங்களை ஒப்பு கொடுங்கள். நிச்சயம் உங்கள் துதி பெரிய மாற்றங்களை, மாறுதல்களை உங்களுக்குள்ளும் உங்களை சுற்றியிருக்கிறவர்களுக்குள்ளும் உங்கள் குடும்பங்களுக்குள்ளும் ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த உபவாச நாளில் நீ ஒப்புக் கொடுக்கட்டும். கண்களை மூடி ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, நான் உம்மை துதியாமல் போனேனே, உம்முடைய நாமத்தை உயர்த்தாமல் போனேனே ஆண்டவரே, என்னை ஒரு விஷயம் கூட மன்னிப்பீராக. கண்களை மூடி ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்க மட்டும் உம்மை துதிப்பேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, சூழ்நிலைகளை பாராமல், என் வாழ்க்கையில் இருக்கிற நிறைவு குறைகளை பாராமல், எப்பொழுதும் துதிக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, எப்பொழுதும் உயர்த்துவேன் என்று சொல்லுங்கள். உம்மை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் நிலையை மாற்றுவார். உங்கள் கட்டுகள் அறுக்கப்படும். உங்கள் சாபங்கள் இல்லாமல் போகும். உங்கள் நிமித்தம் ரட்சிப்பு வரும். உங்கள் நிமித்தம் அநேகர் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த உபவாச ஜபவேளைக்காய் ஸ்தோத்திரம். சூழ்நிலை நிமித்தம் வீடுகளில் இருந்தாலும் அதை உண்மையாய் பயபக்தியோடு கூட கடைபிடிக்கிற கிருபையை எங்களுக்கு அதிகமாய் தந்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம். உபவாசத்தோடு கூட இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த சத்தம் கேட்டவர்கள் உயிரோடு இருக்கு மட்டும் உம்மை துதிக்கிறவர்களாயிருக்க தங்களை அர்ப்பணிக்கட்டும். சுவாமி, தேவ கிருபை அவர்களுக்கு உண்டாயிருப்பதாக. ஆண்டவரே, தாவீதை போல் நாங்கள் எப்பொழுதும் உம்மை துதிக்கிறவர்களாயிருப்போமாக. தாவீது துதி அவனை அரண்மனையிலே சிங்காசனத்தில் உட்கார வைத்தது போல எங்களுடைய துதி எங்களை உயர்த்துவதாக. ஆண்டவரே, பவுலும் சீலாவும் துதிக்கும் பொழுது அவர்களோடு கூட சேர்ந்த யாவருடைய கட்டுகளும் அறுபட்டது போல, விடுதலையாக்கப்பட்டது போல, அந்த சிறைச்சாலைக்கார தலைவனுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது போல, எங்கள் துதி அநேகருடைய சாபங்களை, கட்டுகளை உடைப்பதாக, விடுதலையாக்குவதாக, ரட்சிப்பு உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிரோடு இருக்கு மட்டும் உம்மை துதிப்போமாக. சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய அன்னிய மகிமையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கிறிஸ்துவின் வருகை பிறந்து மட்டும் நாம் அனைவரும் கூட இருப்பதாக. சேர்ந்து சொல்வோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் மூல உள்ள மேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you.